செல்லப்பாண்டி. ரொம்ப நாளா கதை எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் கதை எழுதுவோம், பெரிய டைரக்டரா வருவோம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. இது நாகராஜ். போதும், நித்து நித்து இது செல்வம். ஓ, இந்த ஃபுல் டைமா ரூம் கூட்டிட்டு பார்ட் டைமா வேலை தேடுறாருன்னு சொன்னீங்களே, அவரா? அவரேதான், அவரேதான், அவரே. சோ அப்புறம் மச்சான், நான் கிளம்பிக்கிறோம். ஆமா மச்சான். என்னடா புதுனி மாதிரி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நல்ல பொண்ணு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். என்ன பிளான், கல்யாணம் பண்ற மாதிரியா? சேச்சா, அதெல்லாம் இல்லடா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோதான். இந்த விஷயத்த அவட்ட கிளியராக சொல்லிட்டியா? சொல்லலை, படித்தவ அதெல்லாம் புரிஞ்சுப்பா. பார்த்து கேர்ஃபுல்லாக பழகுடா, ஏதாவது பிரச்சனையாக இருப்பது. ஓகேடா ஓகேடா. இங்க நம்ம ரெண்டு பேரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து செட்டில் ஆயிடலாமா? பாப்போம் என்ன எழுதிருக்கோ தான் நடக்கும். ஆமாண்ணா, இதையே சொல்லாதீங்க. உங்களுக்கு நிஜமா வேணா கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இன்னும் மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, அனுஷ்கா எல்லா அழகான பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. சும்மா மழுப்பில் பதில் சொல்லாதீங்க, நேரடியாக சொல்லுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என் மேரேஜ் பற்றி எங்கள் அப்பாவுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் கலைக்க முடியாதுமா. அழுவதுமா? இன்னும் ஏன் அழுவுற? ப்ளீஸ் வேணும், அழாத வேணும், ப்ளீஸ் வேணும், அழாத வேணும், ப்ளீஸ் வேணும். என்ன ஏமாத்தலாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்றேன்னா சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு முத முதல்ல வந்தப்போ என்ன சொன்னீங்க சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இல்ல இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என் சிச்சுவேஷன் என்னது? அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணி கழட்டி விட்டுடலான்னு பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் உன்னை நினைக்கல, போய் சொல்லாதீங்க. உன்னை கல்யாணம் பண்ண முடியாம போறது உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படியே சொல்லி சொல்லி தான் என்ன ஏமாத்துறீங்க. சும்மா சும்மா நான் இதே சொல்லிட்டு இருக்க, அப்படி நான் உன்ன என்ன ஏமாத்திட்டேன்? நான் பாட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ஏமாத்தணும்னு நினைச்சா முடியுமா முடியாதா? அப்புறம் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் தாமா, இப்பவே சொல்லிட்டேன். உங்க கூட இந்த அளவுக்கு பழகிட்டு வேற பொண்ணோட எப்படி வாழ போறனே தெரியலம்மா. அந்த இடம் உனக்கு மட்டும்தான், அந்த இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே என்ன ரொம்ப பிடிக்குமா? ஏய் மாமா, வர கண்டுக்காம நிக்கிற, பேண்ட் சட்டை போட்டு வந்தாதான் மதிப்பீங்க போல.
என்னடி என்னங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடி குட் நியூஸ்? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் தூங்கிட்டு அப்புறம் பேசுறேன். ஐயோ வேணுங்க, நானே சொல்லிடுறேன், நான் கர்வமா இருக்கேன். என்னடி சொல்ற? எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு குட்டி பாப்பா, எவ்வளவு நல்லா இருக்கும். நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டே இல்லையா நீ? அது ஒண்ணும் ஆகாதுன்னு நினைச்சு நடுவுல ஒரு ரெண்டு தடவை மட்டும் போடாம விட்டுட்டங்க. சாப்பிடாம விட்டுட்டியா? முதல்ல அதை போய் கல்யாணி போ. ஏங்க எனக்கு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. அந்த கற்பனைக்கே போகாதுன்னு சொல்லிட்டேன், முதல்ல நான் சொன்னதை செய்ய போ. இப்போ எதுக்கு காத்துறீங்க? நான் உங்ககிட்ட என் ஃபேமிலியை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் பழகினேன், என்னை தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. சரி கலச்சிடுறேன், போதுமா? முதல்ல போய் டாக்டர் பாரு போ. இல்ல ஏற்கனவே ரெண்டு மாசம் தள்ளி போயிடுச்சு, இப்போ மூணாவது மாசம், ஒருவேளை டாக்டர் இதை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? ஏய் மூணாவது மாசம் தரம கலைக்கல, நீ உடனே கிளம்பு. சரிங்க. டேய் என்னடா பிரச்சனை? கேக்குறேன்ல. என்ன ஹாஸ்பிடல் போனியா? இல்லங்க. மழை வர மாதிரி இருக்கு, அத நாளைக்கு போலான்னு பார்த்தேன். மழை வந்தா என்ன, கொடை எடுத்து கிளம்ப வேண்டியதானே? முதல்ல கொடை எடுத்து கிளம்பு. சரிங்க. சரிங்க முன்னாடி தான் சொன்னேன், அப்படியே சும்மா எழுதிட்டு இருக்க? இழுக்கலாம் இல்ல, தேவை இல்லாம ஏதாவது யோசி, என்ன கஷ்டப்படுத்தாத. அடுத்த தடவை நான் கால் பண்ணும்போது நீ ஹாஸ்பிடல் இருக்கணும், புரியுதா? சரிங்க. இப்பயா ஹாஸ்பிடல் வந்துட்டே இல்லையா? பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? என்ன டிராபிக் சத்தம் ஒண்ணு காணோம்? ஒண்ணும் இல்ல, தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். அவ என்ன ஏமாத்திர நினைக்கிற மச்சான், வீட்டுல இருந்துகிட்டே ஹாஸ்பிடல் வந்து போய் சொல்றாடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். நீ எதுக்குடா பயப்படுற? உள்ளே பார்த்தா அவளுக்கு தான்டா சிங்கம், கண்டிப்பா கழிச்சிருவா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆமால அவளுக்கு தான் அசிங்கம்ல. தப்பி தவறி போலீஸ் ஸ்டேஷன் போறான்னு வச்சுக்கய, அங்க டிஎன்ஏ டெஸ்ட் போட்டான்னு வச்சுக்க, ஒண்ணு கல்யாணம் இல்ல ஜெயில் தான். டேய் நீ மூடி இருக்க இருக்கிய, நான் நாட்டில் நடப்பதை சொல்றேன்பா, நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கப்பா, நல்ல பொண்ணு தானே, பிடிச்சுதானே பழகுன. ஏய் இப்ப எங்க இருக்க? வந்துட்டங்க. இந்த பார்வினோ, தயவு செய்து ஏதாவது பிரச்சனை பண்ணி என்ன கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காத. கவலைப்படாதீங்க, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எங்க அப்பா உயிரே விட்டுவாரு. எங்க அப்ப உங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது, ஆனா நான் கஷ்டப்படலாம், அப்படிதானே? ஏய் ஏய் அப்படிலாம் இல்ல வினோ. இங்க பாருங்க, இப்படியே சொல்லி சொல்லி தான இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏய் இல்ல இல்ல சொல்றது கேள்வி வேணும், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, நான் இந்த கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன், ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஏய் வினோ, ஏய் ஏன் திடீர் இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு நான் மெட்ராஸ் வரேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் சொன்ன மாதிரி தான். ஹலோ ஹலோ வினோ, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டாடா. ஜெயல் கன்ஃபார்ம். டே
பயமா இருக்குடா. அவ பாட்டும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டான்னு வச்சுக்கேன். டேய், அவ ஊர் இங்க இருந்து 400 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் கிளம்பி வர மாட்டா. இன்கேஸ் வந்துட்டானா? நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியா பழகுன? இல்ல இல்ல, அப்புறம் எந்த தைரியத்தில் அவள் வருவா? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். ஏய், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? கல்யாணம் ஆனவனு யோசிக்கிறியா? எந்த ஒரு பையனாவது ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தான் போகணும்னு நினைக்கிறானா? நீ நினைக்கிறியா? கல்யாணம் ஆனவங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லையா? சுமாரா, அவனை குழப்பிட்டு உனக்கடா சிரிப்பு. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்த சிப்பு வந்துடுச்சு. வாயமுரா ஆல்மண்ட். ஏய், அவ வரமாட்டாள்ல.